சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து அந்த சாரீ ப்ளவுஸை தைக்காமல் அது கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்து அந்த சாரீயில் வர கலர் வந்து மேட்ச் பண்ணி நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இல்லை புதுசாக கற்றுக்குறவங்க கூட இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிசைனர் ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணி ப்ளவுஸ் டிசைன் வந்து தைக்க போகிறோம். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். லைனிங் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 2.5 இன்ச் அளவுக்கு நெக்கோட அகலம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். லென்த்து வந்து 8 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம எப்போ போல் இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு வி நெக் ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்க போகிறோம். ரொம்ப ஃபேன்சியாகவும் இருக்கும், புது நெக் டிசைனும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த கார்னரில் இருக்குது பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து இது கிராஸ் எடுத்து நம்ம ஒரு வி மாதிரி வந்து இது போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு வி நெக் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து இந்த நெக் வரைக்கும் தனியாக நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த ப்ளவுஸ் நெக் வந்து ரொம்ப ஃபேன்சியாகவும் இருக்கும், ரொம்ப டிசைனாகவும் இருக்கும், போடுறதுக்கு ரொம்ப ட்ரெண்டான புது நெக் மாடலாகவும் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த வி மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் தனியாக. இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் அந்த சின்ன பிட்டும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து 2 பிட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இது நெக்கோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இது எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் சேர்த்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 1 இன்ச் சேர்த்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸில் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இது உள் சைடு பிட்டு வந்து நம்ம இந்த வி மாதிரி வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோம் பாருங்கள். இது தனி சின்ன பிட்டு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இது வந்து பேப்பர் கேன்வாஸில் கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நெக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த உள் சைடு நெக்கும் நான் இவனா வச்சிடுறேன். இப்போ வெளி சைடு நெக்கும் நான் வச்சுக்கிறேன். இப்போ உள் சைடு நெக்குக்கு வந்து நான் ஒரு லைன் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வெளி சைடு நெக்கும் வந்து நான் இந்த அளவுக்கு வச்சிடுறேன் வெளி சைடு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இதையும் வந்து ஒரு லைன் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம விட்டுட்டு பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம தைக்கிறதுக்காக நான் இதை மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிட்டு வந்து தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுலே வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள். இந்த கிராஸில் வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இது வந்து நான் கோல்டு கலர் கிளாத்தில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பேப்பர் கேன்வாஸ் நம்ம கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அது கோல்டு கலரில் வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சென்டர் பிட்டை நம்ம கட் பண்ண பாருங்கள், அது வந்து சென்டரில் வச்சுட்டு ஈவனாக இருக்கா இந்த அகலம் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டுடலாம் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பக்கத்துலேயும் வந்து தையல் போட்டுடலாம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பேப்பர் கேன்வாஸில் வந்து கோல்டு கலர் கிளாத் வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு கீழே வந்து இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ப்ளூ கலர் கிளாத்தில் வந்து கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ கீழேயும் பாருங்கள் அந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து தெரியாமல் நம்ம தச்சுருக்கோம். இதை வந்து இந்த ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ உள் சைடு நெக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் பாருங்கள். ஒரு வி மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு வி மாதிரி வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். இதை வந்து கட் பண்ணி எடுத்துறேன் கிளாத்தை. கார்னரில் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த நெக்கு ஓரமாக வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நான் திருப்பி எடுத்துக்கிறேன். இப்போ நெக்கு வரைக்கும் இந்த மாதிரி வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். ப்ளைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் இந்த மாதிரி வச்சுட்டு நெக்கு வந்து ரெடி பண்ணி நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். பேக் மட்டும் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து பிங்க் கலர் கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து நான் ஒரு முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இந்த முக்கோணம் மாதிரி இருக்கிறது. இன்னொன்று வந்து நம்ம பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் அந்த ப்ளவுஸ்க்கு மேட்ச் பண்ணி ஷைனிங் மெட்டீரியல் இந்த மாதிரி தனியாக அந்த கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளாத்தில் வந்து நம்ம இதே கலரில் சேம் கலரில் வந்து கிளாத் எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சுருட்டிக்கிட்டு நல்லா இது வந்து பால்ஸ் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு இதை வந்து நூல் வச்சு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு வந்து இதையும் வந்து பால்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்று முக்கோணம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம், ஒன்று பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதை எப்படி நம்ம வச்சு தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் அந்த ப்ளவுஸ் கலருக்கு மேட்ச் பண்ணி வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கிளாத்தில். இந்த கிளாத் வந்து கிராஸ் பீஸ் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து கிராஸ் பீஸ் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பைப்பிங் தைக்கிறதுக்கான அளவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் கிளாத்லேயே வந்து நம்ம பைப்பிங் வச்சுருக்கலாம். ஆனால் ப்ளவுஸ் கிளாத் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுனால நம்ம பைப்பிங் வைக்கும்போது ரொம்ப கனமாக திக்காக வரும். அதுக்காக தான் நான் வந்து ப்ளைன் கிளாத் வந்து எடுத்துருக்கேன் அந்த ப்ளவுஸ்க்கு மேட்ச் பண்ணி. இப்போ உள் சைடு அந்த வீ வருது பாருங்கள், அந்த வீல வந்து நம்ம இதை பைப்பிங் கொடுத்து தச்சுக்கலாம். இப்போ உள் சைடு நெக்கில் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வீ கிட்ட வரும்போது வந்து நம்ம நீடியில் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீடியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிட்டு நம்ம இன்னொரு சைடு கிளாத்தை வச்சுட்டு நம்ம தையல் போட்டுடலாம். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து நான் தச்சுக்கிட்டேன். இதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து பைப்பிங் கொடுத்து தையல் போட்டுடலாம். பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து நெக்குக்கு வந்து நான் வி மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டேன். 1 இன்ச் அளவுக்கு வர்ற மாதிரி வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அது 1 இன்ச் அளவுக்கு தான் அகலம் வச்சு நம்ம கட் பண்ணோம். அதனால் இதை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு சைடும் வந்து அதே மாதிரி மார்க் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து வச்சுட்டு நம்ம பின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த வி மாதிரி வந்து நம்ம பின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மேலே வந்து ஈவனாக வர மாதிரி வந்து நம்ம தையல் போட்டுடலாம். இப்போ மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நான் கிளாத்தை விட்டுட்டுருக்கேன். விட்டுட்டு இந்த முக்கோணம் மாதிரி நம்ம மடித்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வி மாதிரி வந்து வச்சுட்டு நான் தையல் போட்டிருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து நம்ம ஒரு பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த பால்ஸ் வச்சுட்டு நான் தையல் போட்டுறேன். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு பக்கத்தில் வந்து அதே மாதிரி வந்து அந்த வீயை வந்து நான் வச்சிடுறேன். அதுக்கு பக்கத்தில் வந்து பால்ஸ் வச்சு தையல் போட்டுடலாம். இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் டாட் வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த பாட்டத்தில் வந்து நம்ம கோல்டு கலரில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் தச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்க பாட்டத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு 4 inch அளவுக்கு மடிச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள் இப்போ இந்த முக்கோண மாதிரி நம்ம மடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு சென்டரில் வந்து நான் கோல்டு கலர் பீட்ஸ் வச்சுட்டு டைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு வேண்டாம் ரொம்ப கிராண்டாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டு கலர் பீட்ஸ் வைக்காமல் சும்மா ஹெம்மிங் யூஸ் வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கார்னரில் வந்து கரெக்டாக வந்து அது அப்படியே பதிஞ்சிரும், இல்லைன்னா தூக்கின மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியும். நான் வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் பீட்ஸ் வச்சுருக்கேன், இன்னும் ரொம்ப லுக்காகவும் நல்லா கிராண்டாகவும் எடுத்து கொடுக்கும் இந்த மாதிரி கோல்டு கலரில் பீட்ஸ் வைக்கும்போது. ரொம்ப ஃபேன்சியான மாடல் இது, ரொம்ப ரொம்ப ட்ரெண்டாக இருக்கும். எங்கேல்ஸ்லாம் போடும்போது இல்லை ஃபங்க்ஷனில் அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு போகும்போது ரொம்ப டிசைனாக இருக்கும், ரொம்ப லுக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்களும் தச்சு ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பார்த்துட்டு இந்த கோல்டு கலர் பீட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன், இதே மாதிரி வந்து ஃபுல்லாகவே நான் வச்சு எடுத்துக்கிறேன். இந்த பிளவுஸோட பேக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பக்கத்தில் வந்து ஒரு 4 inch அளவுக்கு வந்து தள்ளி நான் கோல்டு கலர் லேஸ் வச்சுருக்கேன். அந்த லேஸ் வச்சோடனே இன்னும் ரொம்ப லுக்காக இருக்குது. உங்களுக்கு அது வேணால் வச்சுக்கலாம், வேண்டாம்னா விட்டலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். அதே மாதிரி பீட்ஸும் வந்து உங்களுடைய விருப்பம் தான், வேணால் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். அப்படி வேண்டாம் நம்மளுக்கு சிம்பிளாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா ஹெம்மிங் ஊசி வச்சு மட்டும் டைட் பண்ணிக்கிட்டால் போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு வி நெக் டிசைன் வந்து நம்ம தச்சுருக்கோம். இந்த மாதிரி நெக்கில் வந்து டிசைன் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க, அவங்களுக்காக தான் நம்ம இந்த டிசைன் வந்து தச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து வி நெக்லேயும் வந்து நம்ம டிசைன் பண்ணி தச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப லுக்காகவும் இருக்கும், ரொம்ப ட்ரெண்டாகவும் இருக்கும். நீங்கள் ஃபங்க்ஷன் இல்லை வெளியில் போகிறவங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் தச்சு போடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் வேணும்னா நம்ம சேனல் நிறைய இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ டிசைன் வேணுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கஸ்டமர்ஸ் தைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்து தச்சு கொடுங்க. அப்படி இல்லை நீங்கள் இந்த டிசைன் வந்து நான் தச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பார்த்து நீங்கள் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.